தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சிகளுக்கு கடந்த மாதம் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் என 4 பதவிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் 27 மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி நடத்தும் பணியில் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வந்தது. இது தொடர்பாக 2 முறை ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. இதன்படி 9 மாவட்டங்களுக்கான வார்டு மறுவரையேற்று பணிகள் முடிந்து பிப்ரவரி 2 வாரத்தில் அது தொடர்பான அரசாணை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துவது தொடர்பான பணிகளையும் மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினாா்.